எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லெக் பீஸ் கிரேவி செய்வோம். அந்த கிரேவி வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும், டிஃபனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு லெக் கிரேவிக்கு இந்த பாருங்க, லெக் எடுத்து போட்டுருவோம். லெக்ல நிறைய வெரைட்டி செய்யலாம். இன்னைக்கு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல மஞ்சத்தூளும் கொஞ்சம் தயிர். இது நம்ம எப்பவும் செய்கிற மெத்தட் தான். கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தூள், உப்பு, இதை மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அது ஊறணும். இந்த கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. சிக்கன் லெக் பீஸ் கிரேவிக்கு நான் வந்து தயிர் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய், பூண்டு, மிளகு இது மூணையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணிடுவோமா? வாங்க. அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை சோம்பு போடுறேன். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு பாருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். அடுத்ததான் இந்த கரம் மசாலா போட்டுக்கணும். அடுத்து சேர்ந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுறேன். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும்.
இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்குவோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதை ஊற்றிக்குவோம். இதில் வந்து தேங்காய், பூண்டு, மிளகு மூணு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ட்ராப் எடுத்து நம்ம கையில் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்குது, எல்லாமே நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பீச்சை போட்டுக்கலாம். இருபது பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் இடையில ஒரு தடவை மட்டும் கிண்டி விட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். வாங்க சாப்பிட போகலாம்.